ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அக்கா 1 வீக் முன்னாடி ஒரு கொரியர் போட்டிருந்தா என்கிட்ட வந்து சொன்ன, மீஷோவில் வந்தால் வாங்கி வை அப்படின்னு சொல்லி. சப்போஸ் நான் இல்லை அப்படின்னா, சரி ஓகே நான் வாங்கி வைக்கிறேன், ஆனால் ஓப்பன் பண்ணிட்டு தான் தருவேன் அப்படின்னு. என்னமோ பண்ணித்தோல, ப்ராடக்டை மட்டும் பத்திரமாக கொடு போதும் அப்படின்னு சொல்லி சொன்னால், சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என்னடா இருக்குன்னு கரெக்டாக வந்துருச்சு. வரவும் ஓப்பன் பண்ணி பார்த்தா குட்டியாக ஃபேன் இருந்துச்சுங்க. சரி, நமக்காக அக்காவை வாங்கி வச்சிருக்கா அப்படின்னு சொல்லி நினச்சேன் நான். கடைசியில் இது வந்து மீஷோவில் இருந்து வாங்கியிருந்தா இதில் வந்து 150க்கு ஒரு ஃபேன் இருந்துச்சான். அது வந்து ரிட்டர்ன் ப்ராசஸ் கிடையாது அப்படின்னு சொல்லி போட்டிருந்துச்சான். அதுக்கப்புறம் ஷிப்பிங்க்கு வந்து 80 ரூபா எக்ஸ்ட்ரா சார்ஜ் வேறு போட்டிருந்தாங்க 150லேருந்து. இதோட மொத்த ரேட்டு 250 ரூபா ரிட்டர்ன் ப்ராசஸோடு இருந்துச்சு. இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு சொல்லி தெரியலன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தா, எனக்கும் கொஞ்சம் சிரிப்பாக தான் வந்துச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, சேம் ப்ராடக்ட் சேம் மாடல் தான், நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்த்தா கொஞ்சம் இதாக தாங்க வந்துருந்துச்சு, மோசமாக தான் வந்துருந்துச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், பார்சல் வந்து டேமேஜ் ஆன மணிக்கு தான் இருந்துச்சு. ஆனால் உள்ளக்கே நல்ல வேலை ஃபேனுக்கு எதுவும் ஆகலை. இதோட மொத்த ரேஞ்ச் வந்து 250, உள்ளக்கே சார்ஜரோடு கொடுத்துருந்தாங்க. நம்ம வேணும் சார்ஜ் பண்ணிவிட்டு அந்த மணிக்கே தான் ஒரு பெரிய பேட்டரிங்க, படா சைஸ் பேட்டரி ஒன்று இருந்துச்சு உள்ளக்க. இதில் இந்த பேட்டரி தாங்க ரொம்ப பெருசாக இருந்துச்சு. இது வரைக்கும் நான் இவ்வளோ பெரிய பேட்டரியை பார்த்தது கிடையாது. அதுக்கப்புறம் இது வந்து சார்ஜபிள் தான், ஸோ நம்ம சார்ஜ் போட்டுக்கலாம். அப்புறம் இது கூட வந்து ஸ்டாண்ட் ஒன்று அந்த பிளாக் கலரில் கொடுத்துருந்தாங்க. அது வந்து நம்ம ஃபேன் எங்கேயாவது தரையிலக்கி வைக்கணும் அப்படின்னா அந்த ஸ்டாண்டில் வச்சுக்கலாம். ஸோ கம்ஃபர்டபுளாக தான் இருந்துச்சு பார்க்குறதுக்கும், எங்கேயாவது கேரி பண்ணிட்டு போகிறதுக்குமே ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். லாஸ்ட் டைம் வந்து இந்த வீடியோ எடுத்ததுக்கு அப்புறமும் ஒருத்தருக்கு அந்த ஃபேன் யூஸ் பண்ணியிருந்தோம். ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி வந்து வைகடம் போயிருந்தோம், அப்போ கூட இந்த ஃபேன் எடுத்துட்டு தான் போயிருந்தோம். பாப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆச்சு. ஸோ காற்று வந்து எப்படின்னா ரொம்பவும் வரல, கம்மியாகவும் வரல. கொடுத்த ஒரு 200 ரூபாய்க்கு ஓகே, அந்த மணிக்கே தான் ஒரு இது இருக்கு. காற்று ஓகே தாங்க, கொடுத்த 250 ரூபாய்க்கு இந்த ஃபேன் ஓகேவாக தான் இருந்துச்சு, காற்றும் ஓகேவாக தான் இருந்துச்சு, கேரி பண்ணுறதுக்கும் ஈஸியாக தான் இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மணிக்கு நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணி விடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.